உத்தரவை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். நீட் தேர்வு ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் வாய்ப்புகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடக்காது என கருதியதால்தான் அங்கு அதிமுக போட்டியிடவில்லை. அங்கு பணத்தை வாரி இறைப்பார்கள், பரிசுப் பொருட்கள் அள்ளிக் கொடுப்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேட்டி. 2,938 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் இருப்பில் உள்ளன. முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளுக்கு அனைத்து வகைகளிலும் உதவி செய்யப்படுகிறது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். குமரியில் கள்ளக்கடல் நிகழ்வு எதிரொலி. அலைகள் சுமார் 10 அடி உயரத்திற்கு எழும்பி கடும் சீற்றத்துடன் கரையை நோக்கி வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. கேரள மாநிலம் திருச்சூர் பாலக்காடு மாவட்டங்களில் இன்றும் 2வது நாளாக நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். நேற்று காலை 8:30 நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் இன்று அதிகாலையும் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. போச்சம்பள்ளி ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையையொட்டி 8 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் குவிந்ததால் விற்பனை களை கட்டியது. இமாச்சல பிரதேசம் சோழன் வனப்பகுதியில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயால் பரபரப்பு. விண்ணை முட்டும் அளவுக்கு புகை கிளம்பி வரும் சூழலில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரம். ஹேக் செய்யப்படும் ஆபத்து மிக அதிகமாக இருப்பதால் அமெரிக்க தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும். அமெரிக்காவில் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எலான் மஸ்க் பரபரப்பு கருத்து. இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது ஒரு கருப்பு பெட்டி. மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என்று எலான் மஸ்க் கூறியிருந்த கருத்திற்கு ராகுல் காந்தி பதிலடி. உலகின் வயதான ரயில் ஓட்டுநர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த 89 வயது மூதாட்டி. விரைவில் தனது 82வது பிறந்தநாளை கொண்டாட இருக்கும் மூதாட்டி தற்போது பணி ஓய்வு பெறும் திட்டம் எதுவும் தன்னிடம் இல்லை என்று விளக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.